சில பேர் நம்மளை பார்த்து சொல்லலாம், கடைசி கால எழுப்புதல், கடைசி கால ஊழியம், இப்படியே ஓடுறாங்களே இவங்க எங்கதான் போறாங்கன்னு பார்ப்போம். இவங்க 25 வருஷமா இததாங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு இன்ச் மூவ் பண்ண மாதிரி தெரியலையே. இந்த ஊழியத்துல அக்கினி கம்மியாயிருச்சு, இந்த ஊழியத்துல இந்த கூட்டத்துல அக்கினி கம்மியாயிருச்சு, இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குமோ, அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. இப்படியாக உலகம் ஆயிரம் பேசலாம், உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினி யாருக்கு தெரியுமா பிடிக்கும், உங்களை பத்தி பேசுறவனுக்கு பிடிக்காது. இப்ப எனக்கும் ஒரு சகோதரனுக்கும் சண்டைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ஒதுங்கி போயிருவேன். அவன் தான் சண்டை போடுறான்றதுக்காக நானும் திருப்பி சண்டை போட்டேனா? மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதீங்க என்னைக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கறான், இவன் இதை பண்ணா என்ன சொல்லுவான், இவன் இதை செஞ்சா என்ன சொல்லுவான், இதை பண்ணிட்டோன்னா நாளைக்கு என்ன பேசுவானுங்க, இதுக்காக நான் ஊழியம் பண்ணீங்கன்னா என்ன கிளர்ச்சி யார் பண்ணாலும் சரி, என்ன பிரச்சனை யார் உண்டு பண்ணாலும் சரி, என்ன வார்த்தை ஏமா பேசினாலும் சரி, நான் என்ன செய்வேன்? எழுப்புதல நம்ம நாடி நரம்புல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எழுப்புதல் நாட்கள் நம்ம இருக்கும்போது நம்ம கண்டுட்டு போகணும். ஹல்லேலூயா. எழுப்புதலை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, எல்லாம் தரையில் உட்காந்துருக்க கோஷ்டி இப்போ எல்லாம் சேரில் உட்காந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் அதுங்க எல்லாம் பெட்டுக்கு போகணும்னு ரெடி ஆயிடுச்சுங்க, எல்லாத்தையும் அடித்து எழுப்புன்றிருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை என்னால் அடிக்கிறேன், நாளைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேறையும் எடுப்பேன். ஹல்லேலூயா. நடந்து எல்லாரையும் உங்களை கரை சேர்க்கறது தான் என் வேலை. ஹல்லேலூயா. சும்மா மாமா வந்தாங்க பாதியில் விட்டு போயிட்டாங்க, நானா விட போறது கிடையாது உங்களை. ஹல்லேலூயா. நான் ஜோம் பண்ற இடத்துல ஆண்டவர் வரமாட்டாரா? கேம்புக்கு மட்டும்தான் வருவாரா? இல்லட்டா உங்க மீட்டிங்க்கு தான் வருவாரா? இல்லட்டா இப்படிதான்? சாதாரண ஜனங்க, நீங்க பரீட்சை பார்த்துக்கங்க, ஏறி மிதிச்சுக்கங்க, தூக்கி போட்டுக்கங்க. என்னுடைய ஐடியா என்னது உங்களை பத்தியே கிடையாது. ஹல்லேலூயா. என்னுடைய ஐடியானா வேற. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில பேர் உலகத்தில் நம்மளை எப்படி தெரியுமா வச்சுருக்காங்க, உப்பு மாதிரி தான் வச்சுருக்காங்க. நம்ம இல்லாட்டி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்மளை சேர்த்துக்கணும். நம்மளை அதிகமாக சேர்த்துட்டா அவங்கள நம்ம மாற்றிடுவோம், அதை விட மாட்டாங்க. நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா ஐயோ நமக்கு இன்னும் அவங்கள பற்றி பேசலையேன்னு தோணும், அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆயிரும், ஐயோ இவங்க கிட்டே வந்துட்டோன்னா இவங்க நம்மளை ஓச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிடும், உடனே என்ன செஞ்சிருவாங்க, வெள்ள தூக்கி போடுவாங்க. ஹல்லேலூயா. யூ கெட் வாட் ஐ அம் சேயிங்? கொஞ்ச நாளாக ரொம்ப தியானிக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப தியானிக்க தியானிக்க ஞானி ஆயிட்டு, அற்புதம் நடக்கல, அண்ணன் சொன்ன வார்த்தை நடக்கல, இது நடக்கல, அது நடக்கல. ஏன் நடக்கல? மக்குங்க மாதிரி உட்கார்ந்துருக்குறோம். அவர் டிசையர் யார் மேல தெரியுமா இருக்குது? உங்க மேலையும் ஏன் மேலையும் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் டைம் நடக்க போகுது, சும்மா இவங்களும் கத்திக்கிட்டே இருக்கானோ, என் டைம் என் டைம். நான் விசுவாசிக்கிறேன் அது நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ அநேகர் வெளியிலேருந்து அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்களே, என்னடா ஆக போகிறானுங்கன்ட்டு. அவங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், மை டியர் ஃப்ரெண்ட், இன்றைக்கு எழுப்புதலுக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, எழுப்புதல் செய்யணும்ன்ட்டு நீங்கள் அதை அடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் டீ கோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும். பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரே என்ன செய்யறது, என் ஆசை தப்போ, என்னுடைய போகிற பாதை தப்போ, என்னுடைய செய்கிற செயல் தப்போ, என்னுடைய விருப்பம் தப்போ, ஒருவேளை இப்படி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனை போல இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்துருமோ, இப்படி 1008 கேள்வி உங்கள் மனசில் வருது. அந்த கேள்வி எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு, ஆண்டவரே நான் அக்கினி கடலுக்கு பக்கத்தில் போறேன், நான் அதில் ஸ்நானம் பண்ணுகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார். ஹல்லேலூயா.